ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டியூஸ்டே ஈவினிங் வ்ளாகுங்க. டியூஸ்டே அரௌண்ட் 6:40 நான் லாக் ஆஃப் பண்ணிட்டேன். லாக் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே ஏஞ்சி வந்தால் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. மீஷோ டெலிவரி பாய் கால் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க, நான் மீஷோவில் வந்துட்டு ஒரு வாலெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுதான் வந்திருந்துச்சு. ஸோ அதை இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னு தெரியலங்க, இந்த வாலெட்டை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. செகண்ட் தாட்டே இல்லாமல் இதை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். குவாலிட்டி வைஸ் இது நல்லா இருந்துச்சுங்க. மீஷோவில் எல்லா ப்ராடக்ட்ஸும் நல்லா இருக்காது, பட் செலக்டிவ் ஐட்டம்ஸ் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். இதுலேயும் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. லைக் இதில் வந்து நிறைய காட்ச் லாட்ஸ் இருக்குது, அண்ட் இது அலெக்ஸ் வியான்ற பிராண்டு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னு பர்ச்சேஸ் பண்ணேன். எப்படி இருக்குமோன்னு யோசிச்சேன், பட் தேங்க் காட் நல்லாவே இருக்குது. நான் இன்றைக்கி நைட் நான் வந்து வெனிலா கேக் செய்யலான்னு, ஐ மீன் டீ கேக் செய்யலான்னு டிசைட் பண்ணியிருந்தேங்க. சரி, இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்தப்போ என்கிட்ட எசன்ஸ் இல்லை. சரி, அதை வாங்கலான்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். உங்களுக்கு தான் தெரியும்ல, நம்ம ஒரு பொருள் வாங்க போனால் அது கூட நாலு பொருள் வாங்கிட்டு வருவோம். அப்படி தான் இந்த விப்பிங் க்ரீம் பவுடரும் வாங்கிட்டு வந்தேன். லைக் இது வரைக்கும் நான் விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணதில்லை. சரி, எப்படி தான் இருக்கும் பார்த்துக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு கொஞ்சம் வால்நட், அதுக்கப்புறம் பாப்பா ட்ரை கிரேப்ஸ் ரொம்ப சாப்பிடுவான், அதனால் அது கொஞ்சம், அப்புறம் குட் டே பிஸ்கட் பேக்கெட்ஸ் ஒரு 3-4 அப்படி வாங்கிட்டு வந்தேங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சரி டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக டிவிலாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம பேக் பண்ண ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். நான் எப்போவுமே பேக்கிங் வந்து அரௌண்ட் 9:00 மேலே தான் ஆரம்பிப்பேன். அப்போ தான் பாப்பா கொஞ்சம் தூங்குவான்னு நினப்பேன், பட் இன்றைக்கி பாப்பா நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தான். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எக், அதுக்கப்புறமா பட்டர், மைதா அதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிகிட்ருக்கேன். பீட் பண்ணிவிட்டு கேக்குக்கான மிக்சரை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு அலுமினியம் டின்ல அந்த கேக் மிக்சரை போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண வச்சுட்டேன். நான் அவன் யூஸ் பண்ண மாட்டேங்க, எனக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் பேக்கிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த டெம்ப்ரேச்சர்லாம் வைக்க கரெக்டாக செட் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் பேக் பண்ணுவேன். இந்த மாதிரி ரெண்டு தவா யூஸ் பண்ணி செட்டப் பண்ணிவிடுவேன், கீழே உப்பு வச்சு. நெக்ஸ்ட் இதை வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு வெளியே போய் பார்த்தேங்க. டைம் அரவுண்ட் 10:00. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்கை. நீலா வந்து அப்படியே க்ளவுட்ஸ்க்கு நடுவில் மறைஞ்சி நல்லா அழகாக இருந்துச்சு. அப்படியே உள்ளே வந்தால் நான் பேக் பண்ண வெசல்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் கிச்சன் க்ளீனாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் எப்போவுமே வந்துட்டு பேக்கிங்க்கு வந்துட்டு ஐசிங் சுகர்லாம் வாங்க மாட்டேன். நம்ம நார்மல் சுகரை தான் வந்துட்டு மிக்சியில் போட்டு அடித்து யூஸ் பண்ணுவேன். இது மிச்சமான சுகர், அதனால் வந்துட்டு நான் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அரௌண்ட் 40 மினிட்ஸில் என் கேக் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு. இது வெண்ணிலா ஃப்ளேவர் டீ கேக் தான். நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் நான் ஆட் பண்ண மாட்டோங்க, எண்ணெயும் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபுல்லாக பட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.